Hello everyone, 12th standard subject commerce unit 5 chapter 13 topic elements of marketing, Adala concept of market and marketer. In our previous video, we had discussed about unit 4 chapter 12, other last differences between on the job training and off the job training, other benefits of training. ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோவில் ரொம்ப டீப் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அதாவது சந்தை இடுகையின் அடிப்படை கூறுகள் என்னென்ன அதில் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர் சந்தை மற்றும் சந்தை இடுகையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பொறுத்தன வரைக்கும் ரொம்ப லென்த்தி டாப்பிக்காக இருக்கும் ஸோ இதில் ஒரு மூணு போர்ஷனாக நான் என்ன பண்ணுறேன் டிவைட் பண்ணி இந்த டாப்பிக்கை வீடியோவாக போடுறேன் ஸோ அதை கண்டினியூவாக அப்படியே தொடர்ந்து பாருங்கள் தென் ஸோ யூனிட் ஃபைவ் சாப்டர் தேர்ட்டின் ஆரம்பமாகுது எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அதில் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர் ஸோ சி ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட் ஸோ சந்தை ஸோ மா மார்க்கெட்னா மீன்ஸ் என்னது உங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலி தெரியும் சந்தை ஸோ மீனிங் ஆஃப் மார்க்கெட் த வேர்ட் மார்க்கெட் இஸ் டிரைவ் ஃப்ரம்

என்ன பண்ணுறாங்க எந்த பிளேஸில் ஒரு பிஸ்னஸை செய்கிறாங்களோ அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் அ காமன் யூசேஜ் ஆஃப் மார்க்கெட் மீன்ஸ் அ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் பாட் அண்ட் சோல் என்ன சொல்கிறோம் எந்த ஒரு பிளேஸில் ஒரு குட்ஸை பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம உட்படுத்துகிறோமோ ஸோ அதாவது ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ நம்ம செய்கிறோமோ அந்த ஒரு காமன் பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் அ மீடியம் ஆர் பிளேஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறோம் இட் இஸ் அ மீடியம் என்ன சொல்கிறாங்க இது ஒரு மீடியமாக செயல்படுது இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஆர் பிளேஸ் என்னது ஒரு பிளேஸ் சரியா இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுறோம் அங்கே நம்ம பொருள்களை பண்டங்களை என்ன பண்ணுறோம் சர்வீசஸையும் குட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதாவது பையரும் செல்லரும் என்ன பண்ணுறாங்க அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இன் சிம்பிள் வேர்ட்ஸ் த மீனிங் மீட்டிங் பிளேஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் அண்ட் ஏரியா இஸ் கால்ட் மார்க்கெட் என்ன பண்றாங்க ஒரு பையரும் செல்லரும் என்ன பண்றாங்க மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்த தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க புரியுதா ஸோ அப்போது பையரும் செல்லரும் சேர்ந்து பையங் செல்லிங் ஆக்டிவிட்டீஸில் ஏற்பட செய்யக்கூடிய அந்த இடத்ததும் என்ன சொல்கிறாங்க மார்க்கெட்னு சொல்கிறாங்க அல்லது எந்த இடத்துல வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறாங்களோ பையரும் செல்லரும் வந்து எந்த இடத்துல ஒரு மீட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் அவங்கள என்ன அந்த இடத்த என்ன சொல்கிறாங்க மார்க்கெட்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த பிளேஸ் தான் என்ன சொல்கிறாங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்கிறாங்க ஓகேவா த டம் மார்க்கெட் டிஃபைன்ட் பை டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அமோங் தம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கிவன் பிலோ ஸோ என்ன பண்ணுறாங்க நிறைய ஆத்தர்ஸ் நிறைய விதமாக சொல்கிறாங்க பட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துருக்குறாங்க தென் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அக்கார்டிங் டு பைல் ஸோ பைல் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காரு மார்க்கெட் பற்றினா மார்க்கெட் இன்க்ளூட்ஸ் போத் பிளேஸ் அண்ட் ரீஜின் இன் விச் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் இன் ஃப்ரீ காம்படிஷன் வித் ஒன் ஆனதோ ஸோ பைல் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு ஒரு காம்படிஷன் கொடுக்குறாங்க அந்த ஒரு இடத்த தான் அந்த ஒரு பகுதியை தான் நான் என்னென்னு சொல்றாங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து என்ன பண்றாங்க ஒரு வேலையை அங்கே செய்கிறாங்க ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பிளேஸ் அண்ட் ரீசன் இன் விச் பையர்ஸ் அண்ட் செல்ல சரியா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு வேலையை அங்கே செய்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அது வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க இணைந்து போட்டி போட்டிடுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா

அப்படிங்கிறாங்க ஸோ மார்க்கெட் இஸ் அ சென்டர் அப்படின்னு சொல்லி ச சென்டர் மீன்ஸ் என்னது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு மகையின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உரிமையை மாற்றி வழங்குவதற்கான ஒரு இடம் தான் எது ஸோ இந்த சந்தை அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான அதாவது பர்ட்டிகுலர் ப்ராடெக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் அந்த ப்ராடக்ட்டோட டைட்டிலில் வந்து என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தருக்கு உரிமையை மாற்றி வழங்குறாங்க மாற்றி கொடுக்குறாங்க அதாவது நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய உரிமை வந்து என்ன பண்ணுது அந்த காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது என்ன ஆகுது அந்த உரிமை மாற்றப்படுது ஸோ அப்படி செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் அந்த ஒரு டிராவலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க கிளார்க் அண்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்க டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஓகேவா ஃப்ரம் த எபோ டெஃபினிஷன் இட் இஸ் அப்சர்வ் தட் இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் நிறைய அப்சர்வ் சொல்லி சொன்னால் மார்க்கெட் மே மீன் அ பிளேஸ் என்ன பண்றாங்க மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்லி தெரிஞ்சிருக்கோம் பிளேஸ் ஒரு இடம் வேர் பையிங் அண்ட் செல்லிங் அங்க என்ன நடக்கும் அங்கே வாங்கு வாங்கு ஒரு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் செல்லிங் விற்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் எதில் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் டேக் பிளேஸ் சரியா ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டெபினிஷன்ஸ்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது தென் செகண்ட் ஒன் பாருங்க

ஸோ இந்த குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்தையும் அதை நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுது எது இந்த மார்க்கெட் புரியுதா ஸோ த ஆக்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வான்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷய ஒரு டிரான்சாக்ஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த மனிதனுடைய விருப்பங்களை திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம செயல்படுத்த வைக்கிறோம் எங்கே இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் புரியுதா ஸோ இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மத்திய ஒரு அமைப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணி சென்ட்ரல் பிளேஸை வந்து க்ரியேட் பண்ணி அங்கே என்ன பண்ணுறோம் பயிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒருங்கிணைப்பு தான் என்ன பண்ணுது இந்த ஹியூமன் வான்ஸ் மற்ற கஸ்டமர்ஸோட கன்சூமர்ஸோட ஹியூமன் வான்ஸை என்ன பண்ணது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம டேப்டிஷன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது அண்ட் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் கமர்ஷியல் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டிஸ் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய முக்கியத்துவம் என்னென்னா த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் கமர்ஷியல் டிமாண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அந்த பொருட்களுடைய வர்த்தகம் இருக்கு இல்லையா வர்த்தக தேவைகளினுடைய செயல்பாட்டுக்கான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ நம்ம அந்த வியாபாரம் பண்ணணும் அந்த ஒரு சேல்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான ஒரு என்ன சொல்றாங்க ஒரு செயல்பா அந்த ஒரு வர்த்தகத்தை அந்த வியாபாரத்தை செய்யறதுக்கான ஒரு பகுதி தான் எது ஒரு ப்ளேஸ் தான் எது இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்சர்வ் அப்சர்வ் திங்ஸ் சரியா இதுல இந்த த ஃப்ரம் த அபவ் டெஃபினிஷன்ஸ் அதுல இருந்து தென் அடுத்ததா பாருங்க நீட் ஃபார் மார்க்கெட் ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு அதனுடைய தேவை என்ன ஸோ மார்க்கெட்டினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க டு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பண்டங்கள் அதாவது அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த மார்க்கெட் கண்டிப்பாக தேவை நமக்கு புரியுதா ஸோ இப்போ அந்த ஒரு சென்ட்ரல் ப்ளேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பர்டிகுலர் குட்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸுக்கு உட்படுத்த முடியாது ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை ஸோ மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது டு அட்ஜஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை by பிரைஸ் மெக்கானிசம் அதாவது விலை கொள்கை மூலம் தேவை மற்றும் அழிப்பை சரி செய்கிறாங்க சோ விலை அப்படிங்கிற விஷயத்தின் மூலியமா யார் யாருக்கு என்ன பொருள் தேவை எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அது எவ்வளோ சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு எங்கே செய்கிறோம் இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஸோ என்ன பொருள் என்ன ப்ரைஸில் இருக்குது அதனுடைய டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அதனுடைய சப்ளை அதாவது நம்மளுடைய அதனுடைய அழிப்பு எவ்வளோ இருக்குது ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரைஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணியிருக்கு ஸோ எவ்வளோ வந்து அந்த ப்ராடக்ட்டினுடைய ப்ரைஸ் வந்து நம்ம தீர்மானிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன இருக்குது அதனுடைய டிமாண்டும் சப்ளையும் தீர் தீர்மானிக்கப்படுது புரியுதா ஸோ அந்த மார்க்கெட்டில் ஸோ அடுத்து பாருங்கள் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த சொசைட்டி என்ன பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் மூலியமாக தான் நம்ம டேஸ்லாம் என்ன ஆயிடுச்சு ஸோ இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆகிருக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு நம்மளுடைய லைஃபு ஸோ எந்த பொருள் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஈஸியாக எல்லா பொருளும் எல்லாருக்குமே கிடைக்கிற வகையில் நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலிமா நமக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய லைஃப்மே என்ன இருக்குது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது லோ காஸ்ட்டில் கிடைக்குது ஸோ அப்போ நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் வாங்கி நுகரக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அந்த சொசைட்டிக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இந்த மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது தென் ஸோ இன்ட்ரடியூஸ் நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப் ஸோ என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்துது ஸோ இப்போ நிறைய வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம எப்படி ஒரு மண்பானையில் சமைச்சு ஒரு சம்திங் நார்மலான ஒரு லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் பட் இப்போ டேஸ் என்ன ஆகிடுச்சி ப்ரெஷர் குக்கர் என்ன நம்ம நம்ம மனிதன் இல்லாட்டி கூட ஒரு அதாவது பவர் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கக்கூடிய குக்கர்ஸ்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் இப்போது டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா இவ்வளோ டைம்ல அந்த குக்கர் வந்து அந்த குக் ப அந்த ரைஸ் வந்து குக் பண்ணி என்ன பண்ணிடுது அந்த ஹீட்டோட எவ்வளோ டெம்பரேச்சரோடு இருக்கணுமோ அதை அப்படியே என்ன பண்ணிடுது எவ்வளோ டைமுக்கு இருக்கணும் அப்படிங்குற வரைக்கும் நிறைய டெக்னாலஜிக்கலாக என்ன பண்ணிட்டோம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம மோட்ஸ் ஆஃப் லைஃப் ஸோ நிறைய மோட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு இந்த மார்க்கெட் ஸோ இந்த மார்க்கெட் இல்லைனா இந்த மாதிரியான லைஃப் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இருக்காது அதே மாதிரி மோட்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது நிறைய புதுசு புதுசாக நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழக்கூடிய அந்த தன்மை வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது டு டெவலப் ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட் அதே மாதிரி பொருள் மேம்பாடு அதே மாதிரி மூ பொருள் மேம்பாடு அப்படிங்கிறது மூலமாக என்ன சொல்றாங்கன்னா சந்தை பகுப்பை வந்து ஏற்படுத்துது அதாவது சந்தை பகுப்பு அப்படிங்கிறது மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம் ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட் வந்து வந்து வருது சந்தையில் வருது மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சொன்னால் ஸோ மார்க்கெட் செக்மெண்ட் வந்து அதிகப்படியாகும் ஸோ இப்போ நிறைய வந்து ஒரு பொருளுக்கான தேவை வந்து அதிகப்படியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே பொருளுக்கான உற்பத்தி வந்து என்ன ஆகுது மல்டி லெவலில் நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட் புரியுதா ஸோ அதான் சொல்கிறாங்க அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொன்னால் சந்தையின் வகைகள் சரியா சந்தையின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஸோ மார்க்கெட்னால் என்னென்னு பார்த்தாச்சு ஸோ மார்க்கெட்டினுடைய அவசியம் என்னென்ன அதாவது தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ அது இருக்கிறதுனால நமக்கு என்ன விதத்தில் யூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ அப்போ அது என்ன மாதிரியெல்லாம் மார்க்கெட்டை வந்து செயல்படுது ஸோ மார்க்கெட்டினுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் மார்க்கெட்ஸ் ஹவ் பீன் கிளாஸிஃபைட் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் ஏரியா நேச்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் எக்கானமிக் வியூ அண்ட் ட்ரான்சாக்ஷன் ரெகுலேஷன் டைம் வேல்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய வகையில் என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க மார்க்கெட்ஸை ஸோ இப்போ எதிர்ப்பு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் ஏரியா ஸோ ஏரியா வைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் குட்ஸ் அந்த பொருளுடைய நேச்சரா நேச்சரை பொறுத்து அதே மாதிரி எக்கானமிக் வியூ பொருளாதார அடிப்படையில் ட்ரான்சாக்ஷன் பேசிஸில் ரெகுலேஷன்ஸ் பேசிஸில் டைம் வேல்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க த டீடைல்டு கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபாலோயிங் சேட் ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சேட் தந்திருக்கேன் அடுத்ததாக ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் என்ன அதில் என்னென்னலாம் இருக்குது ஸோ அதை அதை பார்க்கலாம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஏரியா ஸோ ஏரியா அதாவது புவியியல் அடிப்படையில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன் தி பேஸிஸ் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லி புவியியல் அடிப்படையில் அதாவது ஃபேமிலி ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஏரியாவில் என்னென்ன மாதிரியான மார்க்கெட் இருக்குன்னு ஃபேமிலி லோக்கல் மார்க்கெட் நேஷ்னல் மார்க்கெட் வேர்ல்ட் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா வைஸ் என்ன பண்ணுறோம் நம்ம மார்க்கெட்டை வந்து இப்படி டிவைட் பண்ணுறோம் கிளாஸிஃபை பண்ணுறோம் புரியுதா தென் அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் குட்ஸ் ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதுல கமாடிட்டி கேபிட்டல் ஸோ ரெண்டு விதமான குட்ஸ் இருக்குது ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் குட்ஸில் கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தென் கமாடிட்டியில் என்ன மாதிரிலாம் இருக்கு பாருங்கள் ப்ரொடியூஸ் மார்க்கெட் மேனுஃபேக்சர்ட் மார்க்கெட் பில்லியன் மார்க்கெட் அதே மாதிரி கேபிட்டலில் மணி மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கானமிக்ஸில் பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான எக்கானமிக் கான்செப்டில் பேசிஸில் இருக்குது அதே மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஸோ ட்ரான்ஸாக்ஷன் பேசிஸில் என்ன மாதிரி கிளாஸிஃபிகேட் பண்ணுறாங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டை

ஹோல்சேல் ரீட்டெயில் அதாவது ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டெயில் மார்க்கெட் மொத்த விற்பனை சந்தை சில்லறை விற்பனை சந்தை அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் டெர்மினல் மார்க்கெட் அதாவது முதன்மை சந்தை இரண்டாம் நிலை சந்தை இறுதி நிலை சந்தை இப்படி என்ன பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டை வந்து நிறைய வகையில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸோ என்னது குடும்பம் லோக்கல்னால் உள்ளூர் நேஷ்னல்னால் தேசியம் வேர்ல்டுனால் உலகளவில் ஸோ அந்த மாதிரி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் கமா குட்ஸில் கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் அதில் ப்ரொடியூஸ்னால் உற்பத்தி பொருள் தென் மேனுஃபேக்சர்னா உருவாக்கம் உருவாக்கம் செய்கிறது அதே மாதிரி புல்லியன்னா தூய உலோக சந்தை ஸோ இந்த மாதிரி கேபிடல் மார்க்கெட்னா மணி மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பணச்சந்தை அந்நிய செலாவணி சந்தை பங்கு சந்தை இப்படி பிரிக்கிறாங்க பெர்ஃபெக்ட் எம் இன்பெர்ஃபெக்ட் இதெல்லாம் சொல்லியாச்சு ஓகேவா ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இந்த நமக்கு இந்த வீடியோவில் நமக்கு க்ளாசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ இது என்னென்ன மாதிரிலாம் அந்த மாதிரியான ஆன் த பேசஸ் ஆஃப் ஏரியாவில் எப்படி வந்து அந்த மார்க்கெட்டை வந்து செயல்படுது அன் தி பேஸ் ஆஃப் குட்ஸ் வைஸ் கமாடிட்டி அண்ட் கேபிட்டல் வைஸ் என்னென்ன மாதிரியான மார்க்கெட்லாம் இருக்கு ஸோ ஆன் தி பேஸ் ஆஃப் எக்கானமிக் பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெ இன்பெர்ஃபெக்ட் மார்க்கெட் ஸோ இதான் நிறைய வகையில் என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட்டை எப்படி எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கெட்டை வந்து எந்தெந்த வகையில் எப்படி எப்படிலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வந்து என்ன ஆகிடுச்சு இப்போல்லாம் இன்னோவேட்டிவாக நிறைய மார்க்கெட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு செக்மெண்ட்ஸாக பெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் எந்த டாப்பிக்கு இருந்தாலும் ஒரே வீடியோ நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ ஆன் தி பேஸ் ஆஃப் ஏரியா ஆன் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன் அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன்லேருந்து தென் அப்படி ரெகுலேஷன் டைம் வேல்யூம் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுத்துறேன் அப்போ மொத்தமாக இதோட சேர்த்து மூணு வீடியோவாக மாறிடுது ஸோ அப்போ தொடர்ந்து இதை அப்படியே பார்த்துக்கோங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு கொடுத்துருக்கேன் ஓகேவா தென் வீட்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கிறேன் நான் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஆன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்